பாதை தெரியாத ஆட்டை போல தலைந்தேன் உலகிலே நல்ல மேய்ப்பராக வந்து என்னை மீட்டீரே நல்ல மேய்ப்பராக வந்து என்னை மீட்டீரே எங்களுக்கு கிருபையா நேசித்து வழிநடத்துகிற அன்பின் தகப்பனே உங்கள் துதிக்கிறேன் சோசிக்கிற சுவாமி இந்த நாளிலேயும் ஆண்டவரே அடிமை கொடுக்க போகிற செய்திக்காக சமத்தினை பார்க்கிறேன் என் மறைத்து வழிபடும் என்னுடைய வார்த்தைகளாக இருக்கட்டும் ஆண்டவரே இது இந்த செய்தியானது எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்க எனக்கு கிருபை போராட்டும் மற்றும் உடைய பொறுப்படுத்திக் கொள்ளும் துதிகின மயமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தருடைய மகத்த நாமத்திற்கு சோசனம் உண்டாவதாக 1920 சுவிட்சர்லாந்திலே ஸ்மித் வெக்கிள்ஸ்வர்த் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரர் இருந்தார் அவருக்கு தெய்வீக சுகமளிக்கும் வரம் ஆண்டவர் கொடுத்திருந்தார் எனவே அநேக மக்களே சுகமாக ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருந்தவங்க நல்ல அற்புதமான சுகம் விடுதலை கிடைத்தது ஆனால் அந்த சுவிஸ் கவர்மெண்ட் இவர் எந்த விதமான பெர்மிஷன் இல்லாதபடி ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்காருன்னு சொல்லி அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை உண்டாக்கி அவரை கைது செய்வதற்காக கைது செய்த நினைத்தார்கள் கைது செய்வதற்கு அங்கே இப்படி வாரண்டோட போலீஸ் அவர் தங்கியிருந்த இடத்துக்கு போயிருந்தார்கள் அவர் அன்று அங்கே இல்லை அவர் சுசேஷ கூட்டத்திற்காக வெளியே போய்விட்டார் நான் அவருக்கு அந்த தங்கியிருந்த இடத்திலுக்கு மேலே இருந்த ஒரு போதகர் அவர் சொன்னார் என்ன என்று கேட்ட உடனே அவர்கள் இந்த போலீஸ் இப்படி இப்படி அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது என்று சொன்ன உடனே அவர் சொன்னார் நீங்கள் என்னுடைய வாருங்கள் அவர் வந்த பிறகு நம்முடைய நாட்டில் எவ்வளோ மாற்றங்கள் உண்டாக இருக்கிறது என்பதை நான் காண்பிக்கிறேன் என்று சொல்லி ஒரு பெண்ணுடைய வீட்டிற்கு இந்த போதகர் இந்த போலீஸை அழைத்து கொண்டு சென்றார் போலீஸ்காரர்களே இந்த பெண்ணும் பல நேரங்கள் அடிக்கடி விவசாயத்தில் பிடிபட்டு அடிக்கடி இந்த மாதிரி தேவையில்லாத பாவமான வாழ்க்கையில் சென்று போலீஸில் சென்று வீட்டிற்கு வந்தவள் என்னை போலீஸுக்கு அவளை பற்றி நன்றாக தெரியும் ஆனால் இப்பொழுதோ அவள் ஒரு நல்ல ஒரு புது சிருஷ்டியாக மாறியிருக்கிறதே அவர் சொன்னார் போதகரும் சொன்னார் அந்த போலீஸ்காரன் கண்டார்கள் உடனே இவர்கள் திரும்பி போய்விட்டார்கள் அதற்கு பிறகும் ஒரு முறை வேறு ஒரு குரூப் வந்து இவரை கைது செய்வதற்காக வந்தார்கள் வந்தவுடனே இவரை கைது செய்து கொண்டு போய்விட்டார்கள் அங்கே போய் அடுத்த நாள் காலையிலே அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொன்னார் உங்கள் மேலே எந்த விதமான குற்றமும் இல்லை நீங்கள் ரிலீஸ் ஆகி கொண்டலாம் என்று சொன்ன உடனே அவர் சொன்னார் நான் விடுதலையாகி போவது கிடையாது ஒரு கண்டிஷன் போடுகிறேன் எல்லா போலீஸும் என்னாலே வந்து முழங்கால் பிடிட வேண்டும் நான் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னாராம் உடனே அவர்களும் அதற்கு கீழ்ப்படிந்து அவர் முன்பதாக ஜெபித்து அவர் நீல்டவுன் பண்ணி ஜெபத்தில் ஈடுபட்டார்கள் எல்லோருமே ஆண்டவரால் தொடப்பட்டு புது சிருஷ்டிகளாக மாறி சென்றார்களாம் அதான் அந்த ஒரு பாவமான ஒரு வழியில் சென்று கொண்டிருந்த ஒரு பெண்ணை போய் காமித்த உடனே அவர்களுக்கு ஒரு இவர் உண்மையிலே ஒரு தேவ மனிதன் என்று அவர் கண்டுகொண்டார்கள் இது அந்த நாளில் சிந்திக்க போகிற காரியமும் பரிசுத்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் வரக்கூடிய யோவான் எழுத சுசேஷன் 4 வரக்கூடிய ஒரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு வாழ்வை மாற்றும் இயேசு ஜீசஸ் த டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் லைஃப் வசனம் இந்த காதரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் யோவான் சுவிசேஷம் 4:29 நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார் அவரை வந்து பாருங்கள் அவர் கிறிஸ்து தானோ என்றாள் இங்கே என்னன்னு சொன்னால் அன்றைய இயேசு கிறிஸ்தன் ஊழியத்தில் யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு போவதற்காக புறப்பட்டு கொண்டிருக்கிறார் அங்கே கலிலேயாவுக்கு போது இந்த சமாரிய தேசத்தை தாண்டி செல்கிறார் யூதர்களோ சமாரியா வழியாக போக மாட்டார்கள் அந்த சுற்றி போவது எவ்வளோ தூரம் இருந்தாலும் போகிறவா இல்லை அந்த ஷார்ட்கட்டாகவர்கள் இந்த சமாரியை தாண்டி சமாரியாவுக்கும் யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் எப்பொழுதுமே ஒத்து போகாது அந்த யூதர்கள் இவர்களை ரொம்ப மோசமாக ரொம்ப தாழ்த்தப்பட்டுள்ளதாக ட்ரீட் பண்ணுவார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே இவருக்கு ஒரு டிவைன் அப்பாயின்மெண்ட் இங்கே இருக்கிறது என்கவுண்டர் இங்கே இருக்கிறது ஒரு தெய்வீக ஒரு சந்திப்பு அங்கே இருக்கிறது எனவே அவர் என்ன செய்கிறார் சமாரியா வழியாக போகும்போது அங்கே யாக்கோபின் அந்த 4 பார்க்கும்போது அவர் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசிப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே சமாரியாவிலே சீகார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊருக்கு வந்தார் வந்து அங்கே ஒரு கிணற்றறிய உட்கார்ந்துருக்கார் ரொம்ப டயர்ட் அவருக்கு ஊழியம்லாம் செய்துவிட்டு நல்ல மத்தியான நேரம் நல்ல வெயிலான நேரத்திலே அந்த கிணத்துலே அவர் உட்கார்ந்துருக்கிறார் கிணற்று ஓரத்தை உட்கார்ந்துருக்கிறார் அவருடைய சீசர்களே போஜன பதார்த்தம் கொண்டு வரும்படி அவரை ஊருக்கு அனுப்பிவிட்டார் இவர் இங்கே இருந்து கொண்டிருக்கும்போது ஒரு சமாரிய பெண் தண்ணீர் மொண்டு கொள்வதற்காக தண்ணீர் எடுத்துக்கொள்வதற்காக இங்கே வருகிறாள் குடத்தையும் கொண்டு இங்கே வந்த உடனே அவளை பார்த்த உடனே அவளுக்கு தெரியாது இவர் யூதர் என்று
அவளிடம் இவர் கேட்கிறார், இயேசு கிறிஸ்து கேட்கிறார், தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் தா என்று கேட்கிறார். உடனே அவள் சொல்கிறாள், நீர் யூதராக இருக்க எப்படி என்னிடத்தில் நீ தண்ணீர் தா என்று கேட்க முடியும் என்று அவள் கேட்கிறாள். உடனே அவர் சொல்கிறார், நீ உன்னோட கேட்பது யார் என்று நீ அறிந்திருந்தால் நீயே என்னிடம் தண்ணீர் கேட்டிருப்பாய் என்று அவர் சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே இவள் உடனே சொல்கிறாள், உம்மிடம் எந்த விதமான பாத்திரம் தண்ணீர் மொண்டு கொள்வதற்கு எந்த பாத்திரமும் கிடையில்லையே, கிணறும் ஆழமாக இருக்கிறது, எப்படி நீர் நான் கேட்டால் உம்மிடம் தண்ணீர் கொடுக்க முடியும் என்று அவள் அந்த கேள்வி கேட்கிறாள். இவ்வளோ மத்தியான நேரத்திலே அந்த இடத்திற்கு வருகிறாள். காரணம், அந்த நாட்களிலே பெண்களெல்லாம் சாயங்காலம் அந்த வெயில் தாழ்ந்த பிறகுதான் அவர்கள் தண்ணீர் எடுக்க போவார்கள். குரூப்பாக போய் அங்கே எப்பொழுது நம்ம கூட தெரியும், நம்ம ஊரிலேயும் பைப்பில் தண்ணி எடுக்க போகும்போது அங்கே தான் எல்லா சண்டைகளும் ஊரில் உள்ள எல்லா வம்பு பேச்செல்லாம் அங்கே தான் வரும். அதுபோல் இவர்கள் ஈவினிங் குடும்ப அவர்கள் குரூப்பாக வருவார் தண்ணீர் எடுக்க, நன்றாக அவருடன் எல்லாம் பரிமாறிக்கொண்டு நல்லா பேசிக்கொண்டு போவார்கள். ஆனால் இவ்வளோ ஏன் அந்த மத்தியான வழியில் வர வேண்டும் என்று சொன்னால், இவருடைய வாழ்க்கை அவ்வளோ ஒரு தாறுமாறான ஒரு வாழ்க்கையில் அவர் கடந்து சென்று கொண்டிருந்தால், அந்த நேரத்தில் எல்லோரும் வரக்கூடிய நேரம் அவள் வந்து தண்ணீர் எடுக்க வந்தால் எல்லோருமே இவளை பெற்று தான் பேசுவார்கள், ஒரு மாதிரி பார்ப்பார்கள். அந்த விதமான ஒரு வாழ்க்கையில் இவள் கடந்து சென்று கொண்டிருந்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவளை இங்கே சந்திக்கிறார். அப்போது தான் அவள் கேட்கிறாள், உங்களோட முண்டு கொள்வதற்கு பாத்திரம் இல்லையே. ஏன்னா அந்த நாட்டிலே ட்ராவல் பண்ணி போயிருந்தவர்கள் கையிலே ஒரு சின்ன ஒரு பக்கெட் மாதிரி வைத்திருப்பார்களாம். அங்கே இங்கே தாகம் எடுக்கும்போது பக்கத்தில் இருந்த ஊற்றுகளிலே அந்த பாத்திரத்தை வைத்து மொண்டு தண்ணீர் குடிப்பார்களாம். இவரிடமும் எதுவுமே கிடையாது. எப்படி இவர் நீ என்னிடம் கேட்டிருந்தா நான் உனக்கு தந்திருப்பேன் என்று சொல்ல, அது மட்டுமல்ல அந்த தண்ணீர் வந்து ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பேன் என்று சொல்கிறார். உடனே இவள் அதனால் கேட்கிறாள், அது மட்டுமல்ல அவள் சொல்கிறாள், நீர் பெரிய எங்களுடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கும் நீர் பெரியவரோ, அவருடைய பிள்ளைகள் அவருடைய மந்தைகள் எல்லாமே இந்த கிணத்திலிருந்து தண்ணீர் கொடுத்தார்களே குடித்தார்கள், அவர்கள் எங்களுக்கு கிணற்றை தோண்டி தந்திருக்கிறார், அவர் கிணத்தை தண்ணீர் குடித்தார்களே, அவரை விடவும் நீர் பெரியவரோ என்று அவள் கேட்கிறாள். உடனே இயேசு கிறிஸ்து அவர் பதிலாக சொல்கிறார், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு திரும்ப தாகம் எடுக்கும், ஆனால் நான் கொடுக்கிற ஜீவ தண்ணீரை குடித்தால் ஒரு காலம் தாகம் எடுக்காது, அது மட்டுமல்ல அது வற்றாத ஒரு நீராக இருக்கும், ஜீவ ஊற்றாக இருக்கும் என்று அவர் சொன்ன உடனே இவளுக்கு மனதுக்கு ஒரு ஆசை, என்னால் இவள் இப்படியாக ஒரு வெட்கத்தோடு வந்து யாருமே இல்லாத நேரத்தை தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்க வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதே, அவள் கேட்கிறாள், எனக்கு அந்த ஒரு தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு தண்ணீர் வேண்டும், தண்ணீர் இங்கே வந்து மொண்டு கொள்கிற அளவுக்கு திரும்பி நான் தண்ணீர் எடுக்க வராத அளவுக்குள்ள அந்த தண்ணீர் எனக்கு வேண்டும் என்று அவள் கேட்கிறாள். ஆனால் இயேசு கிறிஸ்து உடனே தருகின்னு சொல்லவில்லை. அடுத்து என்ன செய்கிறான்னு சொன்னால், உன்னுடைய புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்று சொல்கிறாள். உடனே அவள் சொல்கிறாள், எனக்கு புருஷன் இல்லை என்று சொல்லி இயேசுக்கு சொல்கிறார், நீ சொன்னது மெய்தான், ஐந்து புருஷன் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவங்க உனக்கு புருஷன் அல்ல என்ற உண்மையை நீ சொன்னாய் என்று அவளிடம் சொன்னோடனே அவளுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. 19 வசனத்தை பார்த்தோம் சொன்னால், அப்பொழுது ஸ்ரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், இவளுக்கு ஒரு ஆச்சரியம், இவர் ஒரு யூதராக இருக்க நம்ம ஊர் கிடையாது, நம்மை பற்றி எப்படி இவ்வளோ தூரம் கிளியராக சொல்கிறார், அவ்வளோ மறைப்பதற்காக அதை ஒரு டீசெண்டான முறையில் பதில் சொன்னால், எனக்கு புருஷன் இல்லை என்று சொல்லி. ஆனால் அவனுடைய இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கை பற்றி நன்றாக அவருக்கு எல்லாம் தெரியும், நாம் சிந்திக்கிறதோ நம்முடைய வாழ்க்கை பற்றி எல்லாமே அவர் அறிந்தவராக இருக்க, அவர் தீர்க்க தரிசி, அவள் அதை கண்டு கொண்டாள். இவர் ஒரு தீர்க்கதரிசி தன் காண்கிறேன் என்று அவள் சொல்கிறாள். மட்டுமல்ல அவள் அடுத்து என்ன சொல்கிறான்னு சொன்னால், எங்களுடைய பிதாக்கள் அந்த மலையிலே தொழுது கொண்டார்கள், நீங்களோ எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்தில் தொழுது கொண்டு வேண்டும் என்று சொல்கிறீர்கள் என்று சொல்லி அடுத்த ஒரு இந்த சம்பவத்தை பார்த்து விட்டு இதிலிருந்து என்ன ஆவிக்குரிய காரியங்கள் அந்தோட வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கலாம். இவள் உடனே தொழுது கொள்வதை பற்றி அவள் பேசுகிறாள். அப்படி இயேசுக்கு சொல்கிறார், அங்கு மட்டுமல்ல மலையில் மட்டுமல்ல எருசலேமில் மட்டுமல்ல தேவனை கர்த்தர் எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய நாட்கள் வரும், ஆண்டவராகிய தேவன் ஆவியாக இருக்கிறார், அதுபோல் அவரை தொழுது கொள்வர்களும் ஆவியோடும் உண்மையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இருப்பதை எதிர்பார்க்கிறான் சொல்லி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இவருடைய பேசிக்கொண்டு இருக்கும்போது இவளுடன் என குடத்தை வைத்துவிட்டு பேசிக்கொண்டு இருக்கும்போது இவருடைய சீஷர்கள் வருகிறார்கள், போஜன பதார்த்தத்தை வாங்கி கொண்டு வருகிறார்கள். இவர்களுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இவர் தனிமையிலே இப்படி ஒரு பெண்ணோடு பேசிக்கொண்டு இருக்கிறார் என்று. ஆனால் இவர்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு தைரியமும் இல்லை. ஏன்னா அந்த நாட்களிலே பெண்கள் ஆண்கள் எப்படியாவது ஓப்பன் பிளேஸில் வைத்து பெண்களோடு பேச மாட்டார்கள். இவன் உறவினர் சொந்த ஒரு மனைவியாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தால் கூட பெண்களாக இருந்தாலும் பப்ளிக் பிளேஸில் வைத்து இவர்கள் அந்த பெண்கள் கூடனே பேச மாட்டார்கள். இவர் எப்படி ஒரு யூதராக இருக்க எப்படி அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார் நம் இயேசு என்று சொல்லி இவர்கள் நினைத்தார்கள். உடனே இவள் என்ன பண்ணுகிறாள்னு சொன்னால், இந்த குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே ஓடுகிறாள். ஓடி அங்கே போய் சொல்கிறாள், என்னை பற்றி ஒரு வாழ்க்கை முழுவதுமே சொன்ன ஒருவர் இருக்கிறார், அவர் ஏசுதானோ என்று வந்து பாருங்கள் என்று சொல்லி ஊரில் போய் அந்த சமாரிடம் சொல்கிறாள். அவர்களும் இங்கே வருகிறார்கள். இதற்கிடையிலே சீசர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் போஜனம் பண்ணும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே அவர் சொன்னார்,
அவர் சொன்னது என்னுடைய போஜனம் இதுவல்ல, நீ என் ஆண்டவராயே கர்த்தர் என்னை இங்கே எதுக்கு அனுப்பியிருக்கிறாரோ அந்த அவருடைய சித்தத்தை செய்து முடிப்பது தான் என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்று சீஷர்களுக்கு அவர் சொல்கிறார். அங்கே சமாரியில் போய் அவர்கிட்ட சொன்ன உடனே ஊரில் உள்ள மக்கள்லாம் சொன்னோடனே அவர்கள் எல்லாம் இங்கே வந்து விட்டார்கள், வந்து என்னை எங்களோடு வந்து ரெண்டு நாளைக்கு தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவும் அங்கே இப்போ தங்கியிருந்தார். அவர்கள் எல்லோருமே ரட்சிக்கப்பட்டார்கள் என்று நாம் இங்கே படிக்கிறோம் தான் அந்த சம்பவம். இங்கே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இதற்காக அங்கே வர வேண்டும். அவருக்கு இப்படியாக ஒரு வாழ்க்கையிலே 5 புருஷர்களும் உண்டு, ஆனால் இப்போது இருப்பவனும் உனக்கு புருஷன் இல்லைன்னு சொன்னால் அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை. ஒருவனை வைத்திருந்திருப்பாள், அவனை விட்டுவிட்டிருப்பாள், அடுத்து இன்னொருவனை வைத்திருந்திருப்பாள். இப்படியாக 5 பேரையும் விட்டுவிட்டு இப்பொழுதும் ஒருத்தன் வைக்கிறான், அவனும் கணவனாக இல்லை, இல்லீகலாக வைத்து கொண்டிருக்கிறாள். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தேடி அவர் வந்தார் என்று பார்க்கும்போது அதுதான் அவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு தனித்தன்மை. நாம் ஊழியம் செய்கிறோம், ஆனால் அவருடைய ஊழியம் அப்படி இல்லை. யாரை எங்கே சமுதாயத்திலே யார் யாரை ஒதுக்கி எல்லாம் வைக்கிறார்களோ, யார் வேண்டாம் என்று சொல்லி வெறுக்கிறார்களோ, அல்லது அவர்கள் மோசமானவர்கள் சொல்லி நாமெல்லாம் நல்லவர்கள் என்று சொல்லி நினைத்து ஒரு பரிசெயர் சதுசெயர் போல அவரெல்லாம் ரொம்ப யோக்கியர் என்று சொல்லி நினைத்த போல ஒரு மாயக்கார ஒரு மாய்மானமான ஒரு மாய்மானமான ஒரு வாழ்க்கை நடத்தி கொண்ட அவர்களைப் போல அல்ல. இவர் யாரை இழந்து போன தேடுதான் அவர் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். இவரோட முதலில் என்ன சொல்லியார் சொன்னால், சிம்பிளாக நாம அநேக நேரங்களிலே பஸ்ல டிராவல் பண்ணிடுறோம், ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கலாம், ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணி கொடுக்கலாம், ஃப்ளைட்லேயே ட்ராவல் பண்ணியிருக்கலாம், அடுத்து நம்மளை இருப்பது யார் என்று கூட நம்ம கேட்க மாட்டோம், இறங்குது வரைக்கும் எந்த விதமான கேள்வி கூட கேட்காதபடி அப்படியே யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தானே என்று இருப்போம். ஆனால் அவர்களுக்கு நாம் எப்படி சத்தியம் சொல்ல வேண்டும் என்பதை அந்த சம்பவத்தில் நாம் படிக்க போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே வந்து அவருடைய சிம்பிளான ஒரு முறையிலே தான் அவர் கேட்டார், எனக்கு தாகத்தை தா, பெரிய போன உடனேயே நான் அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் பாவியில் ரட்சிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன், ஆனால் உன்னுடைய வாழ்க்கை என்ன, அதை முழுவதமாக சொல்லு, உன்னை ரட்சி ஆண்டவர் நிச்சயமாக இறக்கமாக இருப்பார் என்றெல்லாம் அவர் சொல்ல ஒரு பெரிய ஒரு சத்தியத்தை அவர் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொன்னார், எனக்கு ஒரு தாகத்துக்கு தண்ணீரை தா என்று சொல்லி அவள் வாயிலிருந்து ஒரு அந்த கதையை அவளே சொல்கிற அளவுக்கு அவர் கேட்கிறார். சிம்பிளான ஒரு ஒரு வேண்டுதலை அவளிடம் கேட்கிறார், தாகத்துக்கு தா என்று சொல்லி. அவள் ஒரு துருதத்தெல்லாம் இருக்கலாம், ரொம்ப அப்படி ஷையான ஒரு ஷையாக இருந்தால் இப்படி தவறாக நடந்திருக்க மாட்டாள். அவள் உடனே அவள் கேட்கிறாள், தாகத்துக்கு தாய் என்று கேட்கிறாரே, இவர் யூதராக இருக்கிறாரே, இவர் யூதராக இருக்க எப்படி சமாளிப்பேன் என்னிடம் நீர் கேட்கலாம் என்று அவள் கேட்கிறாள். அதற்கு ஆண்டவர் சொல்கிறார், இது கர்த்தரிடம் கிடைக்கிற ஒரு ஈவு, ஃப்ரீயான ஒரு கிஃப்ட், அதுதான் ஜீவத்தண்ணீர். ஜீவத்தண்ணீர் மற்ற தண்ணீரை போல இல்லை, மற்ற தண்ணீரில் கொடுக்கும்போது தாகம் வரும், ஆனால் ஜீவ தண்ணீரை குடித்தால் எந்த விதமான தாகமும் திரும்பி வரப்போதில்லை, அது வற்றாத ஒரு நீர் ஊற்று அதான் சொல்கிறார். அந்த என்ன கிடைக்கும் என்பதை அவளிடம் இயேசு சொல்கிறார். அதற்கு பிறகு என்ன நடக்கும் சொன்னால், அவள் கேட்கிறாள் கேள்வி, அது எப்படி அந்த தண்ணீரை அவர் கொடுக்க முடியும், கையிலே பாத்திரம் கிடையாது, கிணறும் ஆழமாக இருக்கிறது, எப்படி அவர் மொண்டு கொடுப்பா, அப்படியே அதிலிருந்து எடுத்து அந்த தண்ணீரை ஜீவ தண்ணீராக மாற்றினாலும் அவர் எப்படி அதில் மொண்டு கொள்ள முடியும் என்று சொல்லி அவள் கேட்கிறாள். அதற்கு அப்படி கேட்டு சும்மா இருக்கவில்லை, எங்களுடைய முற்பிதா உன்னை யாக்கோபடி பெரியவரோ இப்படியெல்லாம் சொல்லுகிறேன் பெரியவரோ என்று சொல்லி அவள் அதையும் சொல்கிறாள். அது மட்டுமல்ல, அவள் இப்படி அவர் கேட்ட உடனே என்னுடைய புருஷனை அழைத்து கொண்டு வா என்று சொன்ன உடனே அவள் என்ன சொல்கிறாள், அவளுடைய கதையை அப்படி அவள் கொஞ்சமாக மறைக்கிறாள், முழுவதுமாக சொல்லவில்லை, என்னோட எனக்கு புருஷன் கிடையாது என்று சொல்லி அவள் சொல்கிறாள். அவளுடைய வாழ்க்கையானது அவளுக்கு தெரியுது, இதை சொன்னால் எப்படி இருந்திருக்கும், ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவளுக்கு வெளிப்படுத்த உடனே எப்படி ஒரு பட்டயத்தை அவளுடைய இருதயம் ஒருவன போல இருந்திருக்கும், என்றால் இவர் இப்படி நம்முடைய முழு வாழ்க்கை பற்றி சொல்கிறாரே என்று சொல்லி, ஆனால் அந்த ஜீவ தண்ணீர் இருக்கிறது உடனே அவர் கொடுக்கவில்லை. அவள் ஒரு மனம் திரும்புதன ஒரு அனுபவத்தில் வர வேண்டும், அதற்காக தான் தன்னுடைய பாவத்தை அவள் அறிக்கையிட வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் அந்த கொஸ்டினை கேட்கிறார். நாம் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் ஆண்டவர் என்னென்ன செய்திருக்கிறோம் தவறு அந்தரங்க பாவங்களெல்லாம் ஆண்டவர் அறிக்கையிடும்போது தான் நமக்கு அந்த ஒரு மன ஒரு உண்மையான ஒரு மனம் திரும்ப அனுபவம் வரும்போது தான் ஆண்டோட ஈவு நமக்கு கிடைக்கும், ஒரு மன்னிப்பு நமக்கு கிடைக்கும். இவள் அப்படி அவள் சொன்ன உடனே அவனோட இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், இதுதான் உடனே அவர் தண்ணீரை கொடுக்கவில்லை, நீ போய் என்னுடைய புருஷனை அழைத்து கொண்டு வாய்ந்து அவள் சொன்ன உடனே அவள் இந்த காரியத்தை அவள் சொல்கிறாள். அதற்கு பிறகும் என்னென்னு சொன்னால், அவள் அந்த கான்வர்சேஷனை அவர் தொடர்ந்து அவர் பேசுகிறார். இவளுக்கு ஒரே ஆச்சரியம், இவருக்கு எப்படி நம்மை பற்றி தெரியும் என்று சொல்லி அது உடனே தான் அவள் உடனே ஓடி போய் அங்கே சொல்கிறாள், இப்படி என்னுடைய வாழ்க்கை பற்றி சொன்னாரே, அவரை வந்து பாருங்கள் என்று சொல்லி அவள் அடுத்து என்ன தொழுகை பற்றி அவரை கேட்கிறாள், எப்படி தொழ வேண்டும் என்று சொல்லி.
அந்த ஒரு மனந்திரமை அந்த அனுபவம் வந்த பிறகு அவள் என் தொழுகை பற்றி அவள் கேட்கிறாள், எப்படி நான் ஒர்ஷிப் அப்படி பண்ண வேண்டும்னு சொல்லி அவர் இயேசு என்ன சொன்னார், ஆலயத்துக்கு போக வேண்டும் அல்லது எருசலேம் தேவாலயத்துக்கு போக வேண்டும், அங்கே போய் நான் ஆண்டவரை துதித்து பாட வேண்டும் தொழ வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. ஆண்டவரை துதிக்கக்கூடிய காலம், எல்லா இடத்திலையும் ஆண்டவரை துதிக்கக்கூடிய காலம் வரும், தொழுது கொள்ளக்கூடிய காலம் வரும் என்று சொல்கிறார். நாம் தான் அந்த ஆலயம். நான் உள்ளிலிருந்து நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஒர்ஷிப் வரணுமே தவிர, நம்ம பெரிய நம்மளை சுற்றி பெரிய ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருக்கலாம், பெரிய பாடல் குழு இருக்கலாம், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கலாம், அதை சொல்லவில்லை அவர். நாம் அந்த எங்கே இருக்கிறோமோ அங்கே ஆண்டவன் தொழுது கொள்ள முடியும். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதை அவர் சொல்கிறார். இங்கே பார்க்கும்போது முதல்ல ஒரு இனிஷியேட்டிவ், எப்படி இப்படி ஒரு சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவர்களை எப்படி அணுக வேண்டும், சொன்னவர்களுக்கே சத்தியத்தை சொல்வதல்ல, எப்படி நம்முடைய தள்ளி உலகத்தை நாம் அன்றாட வாழ்க்கையிலே பார்க்கும்போது எத்தனை பேர் நம்முடைய ஊரிலே பார்க்கலாம், குடும்பத்தில் பார்க்கலாம், ஒருத்தி ஒரு தவறு அல்லது ஒரு பாவமான வழியிலே சென்று விட்டால் எந்த அளவுக்கு நாம் அவர்களை பற்றி குறை கூறி தெரிந்தும் தெரியாமலும் பல காரியங்களை அவர்களை பற்றி நாம் பேசுகிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், வந்தில்லே அவ்வளோ சிம்பிளாக தாகத்துக்கு தா என்று சொல்லி அவர்களை உட்கார்ந்து கொண்டு சீஷர்கள் எல்லாம் அவர்களை போஜன பதார்த்தத்துக்கு வாங்கி கொண்டு வரும்படி அத்தனை பேரையும் அனுப்பிவிட்டால் ஒருவுமே ஒரு சீசன் கூட கிடையாது. இவர் தனியாக இருந்து, ஏனென்றால் இவருக்கு தெரியும் இந்த ஒரு சந்திப்பு, ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பு, ஒரு பாவியாக ஒரு பாவமான வழியில் சென்று கொண்டிருக்கிற ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் என்பதுதான் இவருடைய வாஞ்சி. அதற்காக தான் அவருடைய பிதா அவரை இந்த உலகத்திற்கே அனுப்பினது. வந்து அவள் அந்த மனத்திரும்பின அனுபவம் தன்னுடைய பற்றி வாழ்க்கையை அவர் சொன்ன உடனே அவள் என்ன அடுத்து அவனுடைய இயேசுக்கும் கேட்பது, தொழுகையை பற்றி எங்களுடைய பிதாக்கள் எல்லாம் மலையிலே தொழுது கொண்டார்களே, நீங்கள் எருசலேமில் உள்ள ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்கிறீர்கள், என்ன எங்கே தொழுவது என்று கேட்டோம்னு சொல்கிறார். எங்கேயும் தொழலாம் என்று சொல்லி ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார், கர்த்தர் ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளவர்களும் ஆவியும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு சத்தியத்தையும் அங்கு சொல்கிறார். சீஷர்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய ஒரு சமுதாயத்தில் எப்படி இவர் அங்கே வந்து பேச ஒரு ஸ்திரீயிடம் பேசி கொண்டிருக்கார்ன்னு சொல்லி அவர்கள் சீஷர்களுக்கு ஒரே ஆச்சரியம். அதுதான் சமுதாயத்தில் என்ன சட்டங்களை போடலாம், என்ன காரியங்கள் இருக்கலாம், ஆனால் உண்மையாக நம்ம ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்டவர்களை தான் நாம் போய் அணுக வேண்டும். எவ்வளோ ஒரு சந்தோஷமாக அவளுக்கு இருந்திருக்கும். அவள் உடனே ஓடி போயிறாள், ஓடி போய் ஊரில் போய் சொல்கிறாள். அந்த சுவிசேஷத்தை அவள் அறிவிக்க ஆரம்பித்து விட்டால் முதல்ல அந்த ஒரு காஸ்பல் ஒர்க்கரே அவள் தான். அந்த ஊரில் போய் ஓடி போய் சொல்கிறாள், சமாரியருக்கு இயேசு என்றாலும் பிடிக்காது, இதுவரை பிடிக்காது, ஆனால் அவர்கள் இவள் போய் சொன்ன உடனே வருகிறார்கள், வந்து எங்களுக்குடனே கூட நீங்கள் ரெண்டு நாட்கள் தங்க வேண்டும் என்று சொல்லி அவரை வற்புறுத்துகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இங்கே தங்கியா என்று பார்க்கும்போது நாம் எப்படியாக இப்படிப்பட்ட அன்ரீச்சபிள் சொசைட்டியை நம்ம எப்படி ரீச் பண்ணுறோம் என்பதை இந்த சம்பவம் மூலமாக எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு பாடமாக இங்கே கற்பிக்கிறான்னு பார்க்கிறோம். நாங்கள் கூட சென்ட்ரல் ஜெயிலில் எனக்கு ரொம்ப ஒரு பாரமான காரியம் இந்த ஒரு கைதிகளெல்லாம் பார்க்க வேண்டுமேனு சொல்லி காவலிலிருந்து என்னை பார்க்க வந்தீர்கள்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தியில் சுசூசி சொல்லியிருக்கிறாரே, அவளை பார்க்க வேண்டுமென்று சொல்லி எனக்கு ரொம்ப நாட்களாகவே ஒரு பாரம் உண்டு. அப்போது எங்களுடைய பேஷனுடைய ஒரு ஹஸ்பண்ட் சென்ட்ரல் பாளையங்கோட்டை சென்ட்ரல் ஜெயிலே ஒர்க் பண்ணி கொண்டிருந்தார். அந்த பேஷண்ட் செக்கப் வரும்போது அவருடைய ஹிஸ்ட்ரி கேட்கும்போது அவள் சொன்னால் என்னுடைய கணவர் அங்கே சென்ட்ரல் ஜெயிலில் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறார், செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருக்கிறான்னு சொன்ன உடனே அப்படி கேட்டேன், நான் எப்படியாக போக வேண்டும்னாலும் எப்படி பெர்மிஷன் வாங்க வேண்டும்னு சொல்லி அவர் சொன்னார். உள்ளே போது கஷ்டமான காரியம் தான், ஆனால் இப்போது இருக்கிற எஸ்பி ரொம்ப நல்ல டைப், நல்ல காரியங்களை செய்யணும்னு சொன்னால் அவர் ஓகேன்னு சொல்லுவார். அவருடைய நம்பரை தருகிறேன், நீங்கள் அவரை போய் நேரில் போய் பார்த்து சொல்லுங்கள், இப்படியாக நீங்கள் அங்கே என்ன செய்ய போகிறீர்கள், என்ன மாதிரி உதவிகளை செய்யணும் நினைக்கிறீர்கள் என்று சொல்லி அவளும் சொன்னால் அவர் செய்வார், உடனே அவர் உங்களை அனுமதிப்பார் என்று சொன்ன உடனே நான் போய் அந்த நம்பரை வாங்கி பேசிவிட்டு அவர் வாருங்கள் என்று சொன்னார். நானும் மகனும் போனோம், போய் அங்கே போய் பார்க்க போயிருந்தோம். போகும்போது எங்களை இப்படியாக ஒரு ஃபவுண்டேஷன் வைத்திருக்கிறோம், எங்களுடைய வருமானத்திலேருந்து ஒரு பகுதி எடுத்து வைத்து பல தரப்பட்ட மக்களுக்கு உதவி செய்திருக்கிறோம். எனக்கு ஜெயிலே வந்து இந்த கைதிகளையும் பார்க்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஒரு ஆவல் உண்டு என்று நாங்கள் இருவரும் சொன்னோம். அவருக்கு ரொம்ப சந்தோஷம், இப்படி யாரும் முன் வந்தது கிடையாது என்று சொல்லி அது பெர்மிஷன் அங்கேருந்து நமக்கு ஐஜிட்டிருந்தாலும் இன்ஸ்பெக்டர் ஜெனரல்ருந்து பெர்மிஷன் வர வேண்டும், அதுக்கு நாள் ஆகும் என்றாலும் நான் அதற்கு உள்ள காரியங்களை பார்த்துக்கொள்கிறேன், நீங்கள் உடனே ஸ்டார்ட் பண்ணலாம், நீங்கள் வந்து பார்க்கலாம் என்று சொன்னார்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்படி யாருமே உள்ளால் அந்த அளவுக்கு ஈஸியாக போக முடியாது, ஆனால் எங்களுக்கு அந்த ஒரு பெர்மிஷன் கிடைத்தது கர்த்தருடைய கிருபையினால். நாங்கள் போகும்போது ஒரு முறை அப்படித்தான் ஒரு தீபாவளிக்கு போயிருந்திருக்கும் போது அவளுக்கு என்ன அது அதிலும் மற்ற கைதில் கிடையாது, ஒரு வார்டிலே மட்டும் அங்கே ரொம்ப ஒரு 50-60 பேர்கிட்ட இருப்பார்கள், அவர்கள் வித்தியாசமான ஒரு ஆட்களாக இருப்பார்கள்.
அவளுக்கு அந்த மெடிசன்லாம் கொடுத்து சீக்கிரமாக தூங்க வைத்து விடுவார்கள், என்ன சடேஷன் கொடுத்து அவளுக்கு அந்த மாதிரி ஒரு மனநிலை உள்ளவர்கள் அவர்களை தான் நாங்கள் போய் சந்திப்பது. அவர்களுக்கு வேண்டிய சில உணவு பதார்த்தங்களை வாங்கி கொண்டு போவோம், போய் பல கைவேலைகளை அவர்களுக்கு இங்கே வீட்டிலிருந்து எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போய் அவளை அசம்பிள் பண்ண சொல்லுவோம், சந்தோஷமாக செய்வார்கள். ஒரு தீபாவளிக்கு நாங்களுக்கு எல்லாம் வாங்கி கொண்டு போகும்போது அதில் ஒருவர் சொன்ன காரியம், எங்கள் வீட்டிலேருந்து யாருமே வந்து பார்க்க மாட்டார்கள், நீங்கள் ஒரு எங்களுடைய அம்மா போல் வந்து நீங்கள் பார்க்க வந்து இல்லை சொல்லி அவருக்கு அப்படி சொல்லி அவர் அழுதார். எனக்குமே கண்ணீர் வந்து விட்டது. காரணம் பாருங்கள், இவர் ரிலீஸ் ஆகி ஒரு வேளை வீட்டுக்கு சென்றாலும் சமுதாயங்களே ஒத்துக்கொள்ளாது, அதுவும் மற்ற கைதி இல்லாத பரவாயில்லை, இவர்கள் இவர்களே பேரண்ட்ஸ் கூட இங்கே வந்தாலும் அவனுக்கு தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வைக்க தானே வேண்டும், தேவையில்லாமல் அவனுக்கு உணவு சாப்பாடு கொடுக்க வேண்டியதெல்லாம் நினைப்பார்கள், அங்கே இருந்து கொள்ளட்டும் என்று சொல்லி ரிலீஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தால் கூட இவள் யாரும் அவர்களை ஏற்றுக்கொள்ள தகுதி ஏற்றுக்கொள்ள நிலையிலே கிடையாது. பெற்றோர் கூட உடன்பிறப்புகள் யாருமே இவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடையாது. அப்படிப்பட்டவர்களை நாம் சந்திக்க வேண்டும். சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்கள் அப்போ யார் யாரெல்லாம் இப்படி பாமன வழியில் சென்று கொண்டிருக்கிறவர்கள் நாம் இவளுக்கு நன்றாக தெரியும். இவர்கள் பழைய காலத்தில் சமரியர் கூட அந்த ஐந்து முதல் ஐந்து ஆகமங்களை வாசிக்கிறவர்கள் தான், பத்து கட்டில் அவளுக்கு தெரியும், உபசரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவளுக்கு நன்றாக தெரியும். அதை தெரிந்து அவள் இந்த இப்படிப்பட்ட பாமன் வழியில் சென்று கொண்டு இருந்தால் ஆனால் இயேசு கிறிஸ்துவனோடு அவளுக்கு எப்படி இருந்திருக்கும், ரொம்ப குத்தப்பட்டவளாக இருந்திருப்பாள். ஆனாலும் இந்த இதுதான் சரியான தருணம் என்று சொல்லி தன்னை அப்படியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவள் மனம் திரும்பி தொழுகை பற்றி பேசி ஊரில் போய் தன்னை பற்றி அந்த சாட்சி சொன்ன உடனே அத்தனை பேரையும் ஆண்டோட இயேசு கிறிஸ்துவ வழியில் கொண்டு வந்தாள் என்று நாம் சிந்து பார்க்க வேண்டும். ஆண்டாண்டு காலமாக நாமும் பல கூட்டங்களை நடத்து கொண்டிருக்கிறோம், இப்படிப்பட்ட எத்தனை ஆத்மாக்களை நாம் ஆண்டோடைய பாதையில் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் சிந்து பார்க்க வேண்டும். நாம் சிந்திக்க வேண்டும், நாம் சந்திக்க வேண்டும் இப்படிப்பட்ட மக்களைத்தான். அல்லது நம்ம சுவிசேஷத்தை எங்கெங்கே விதைக்கப்படாமல் இருக்கிறதோ அங்கேயும் நாம் நேரம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அவனுடைய சூசிச்சு சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அது மட்டுமல்ல, நாம் அவர்களுக்கு முன்பதாக சாட்சிகளாக ஜீவித்து அவர்களுக்கு நாம் இந்த சூசிச்சு அறிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கை முழுவதுமே அப்படித்தான். அவருடைய சூசியங்கள்லாம் பார்த்தோம்னு சொன்னால் எப்படியாவது தன்னுடைய வாழ்க்கையை மக்களுக்காக அவர் அர்ப்பணித்தார் என்று. அது மட்டுமல்ல, பாவிகளை நோக்கி இவர் சென்றார், அவர்கள் இவரை தேடி வரவில்லை. ஆனால் இங்கே பார்க்கும்போது அந்த கிணற்றிலே அந்த சமாரிய பெண் வருவதற்கு முன்பதாக இவர் கிணத்திலே எவ்வளோ சோறு உண்டு, சூசு அந்த சீஷர்கள் பதார்த்தையெல்லாம் வாய்க்கொண்டு வந்து போஜனம் பண்ணும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர் சொன்ன காரியம், இதெல்லாம் என்னுடைய போஜனம், என்னை அனுப்பின பிதாவுடைய சித்தத்தின்படி அவருடைய கிரியலம் செய்து என்னுடைய நான் செய்ய வேண்டிய கிரியலம் செய்து முடிப்பது தான் என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சொன்னார் என்று சொன்னால் எவ்வளவு நாம் மற்றவர்களுக்காக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், நம்முடைய தூக்கத்தை, நம்முடைய சாப்பாட்டை, நம்முடைய நேரத்தை எந்த அளவுக்கு மற்றவர்கள் ஆண்டுடைய ஆண்டவர் வழியில் வர வேண்டுமே என்று சொல்வதற்காக செய்வதற்காக நாம் எந்த அளவுக்கு நம்முடைய தியாகமான வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாம் சிந்து பார்க்க வேண்டும். புறக்கணிக்கப்பட்டவர்களை தான் போய் நாம் பார்த்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும். சமூகத்தில் எத்தனையோ பேர் இப்படியான இனி நம்மை இவ்வளவு தூரமாக தவறு செய்து விட்டேனே, கொலை செய்து விட்டேனே, தவறான வழியை என்னுடைய கணவனுக்கு பிடிக்காத காரியங்களை, அவருக்கு தெரியாமல் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேனே, மனைவிக்கு தெரியாமல் அந்தரங்கமான பல பாவங்கள் செய்து கொண்டிருக்கேன், இந்த ஒருவேளை நீங்கள் யோசித்து இனி என்ன வாழ்க்கை அப்படித்தான் என்று சொல்லி போதை மருந்துகளையோ அல்லது மதுவையோ அருந்தி தன்னுடைய கவலையை மறப்பதற்காக நீங்கள் ஒருவேளை சென்று கொண்டிருக்கலாம். அதுவல்ல தேவையான ஒரு விடுதலை அவனுடைய இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் எப்படிப்பட்ட ஒரு பாவியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு நேசர்களாக இருந்தாலும் அவர் அவர்களை தேடிதான் அன்பாக வருகிறார். இப்போ சொன்னால் நாம் ஒரு மனம் திரும்பின ஒரு அனுபவம் வேண்டும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பாடத்தை அறிக்கையிட வேண்டும், அறிக்கையிட்டு அதை விட்டுவிட வேண்டும். விட்டுவிட்டு அவனோட வரும்போது நிச்சயமாக நம்முடைய பாவங்களை மன்னித்து எப்படி இந்த ஒரு சமரஸ்ரீ அவர் போய் அந்த நடு அந்த ஒரு நல்ல ஒரு வெயிலான நேரத்திலே களைப்போடு தான் இருந்தார், ஆனாலும் அந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் செய்தாரோ, அவருக்கு அந்த ஆத்தும ஆதாயம் என்று சொல்லி நாம் சொல்கிறோம். எத்தனை ஆத்மாக்களை இப்படிப்பட்ட ஆத்மாக்களை நம்ம ஆதாயப்படுத்தியிருக்கிறோம் என்று சொல்லி நாம் சிந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் இது நமக்கு இந்த பாடத்தை நம்ம கற்பித்திருந்தால் இனிமேலாவது இப்படிப்பட்ட சமுதாயத்தை ஒதுக்கப்பட்டவர்கள் தள்ளப்பட்டவர்களுக்கு நம் நேரத்தையும் நம்முடைய நம்மால் என்ன உதவி செய்ய முடியுமோ செய்து அவர்களை கர்த்தருடைய பாதையிலே நாம் கொண்டு வருவோம். கர்த்தர் நிச்சயமாக நம் முன்னே சென்று வழிநடத்த அன்பின் மனசந்தேகம் கர்த்தர் தாமே செய்தி ஆசிரியப்படுறாக ஜெபம் செய்வோம். அன்பின் தகுப்பனே, இந்த நாளிலேயும் நீ கொடுத்த செய்திக்காக உமக்கு நன்றியப்பா. இழந்து போனவர்களை தேடுவதற்காகவே நீ இந்த உலகத்திற்கு வந்திய தகுப்பனே, இந்த சமாரிய பெண் அந்த நேரத்திலே சாயங்கால வேளையிலே மற்ற பெண்கள் தண்ணி எடுக்க வரும்போது போனால் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி பரியாசம் பரியாசம் பண்ணுவார்கள், இளநமாக பேசுவார்களே என்று சொல்லி தனியாக அந்த நேரத்திலே அவள்
வந்தாள். ஆனால் அவளை சந்திப்பதற்காக அந்த நேரத்தில் ஆண்டவருடைய களைப்போடு வந்து இயேசு அங்கே இருந்து அவளை சந்தித்த அவருடைய வாழ்க்கையை முற்றுமாக அவள் உணர்ந்தவளாக அந்த அவள் வாழ்க்கையை மாற்றியது மட்டுமல்ல, அந்த ஊரில் உள்ள சமாரியாவில் உள்ள எல்லாருடைய எல்லோரும் ரட்சிப்புள்ளாலே வர்ற அளவுக்கு அவள் வழிநடத்தி சென்றாள். அதுபோல் நாங்களும் தகப்பினே உம்முடைய அந்த ஞானத்தோடு எப்படி அவர்களெல்லாம் நாங்கள் அவருடன் பேச வேண்டும், சிம்பிளான வார்த்தையில் பேசி போன உடனேயே அந்நிய பாஷை அபிஷேகம் ஞானஸ்தானம் என்று நாங்கள் சொல்லாதபடி முதலிலே உம்முடைய அன்பை எடுத்து கூறி ஜீவ தண்ணீர் இந்த தண்ணீரை குடிக்கிற ஒரு நாளும் தாகம் எடுக்காது என்று சொல்லி இப்படிப்பட்ட தாகத்துக்கு தான் எங்களுக்கு ஏதாவது உங்களோட உதவி இருக்கிறதா அதை கேட்டு இப்படி சிம்பிளான முறையிலே ஒரு ஞானத்தோடு நாங்கள் அவர்களை அணுகி அவளை நம்முடைய பாதையிலே வழி நடத்தக்கூடிய பிள்ளைகளை ஏமாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.